இப்போ அடுத்த சம் நாலாவது சம் இது கொஞ்சம் நல்லா கவனிங்க நம்ம புக்கில் ஒரு சின்ன இதில் மாற்றம் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு கோள்களின் நிறைகளின் விகிதம் கொடுத்துருக்காங்களாப்பா அது டூ இஸ்ட்டு ஃபைவ்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் டூ இஸ்ட்டு த்ரீன்னு இருக்குது அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்போ நிறைகளின் விகிதம் பார்த்திங்கன்னா ரெண்டு கோளுக்கும் ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எம் ஒன் இஸ்ட்டு எம் டூ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்க மதிப்பு என்ன ரெண்டு இஸ்ட்டு மூணு சரியா எம் ஒன்று கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறோம் இதை கேபிட்டல் எம் டூன்னு எடுத்துக்கிடுவோம் அப்புறம் அவைகளுடைய ஆரங்களுடைய விகிதம் அது என்னென்னு கொடுத்துருக்காங்க ஆர் ஒன் இஸ்ட்டு ஆர் டூ அப்படிங்கிறது நாலு இஸ்ட்டு ஏழு என்ன கேட்டிருக்காங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோள்களுடைய ஈர்ப்பு முடுக்கங்களுடைய விகிதம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜி ஒன் இஸ்ட்டு ஜி டூ முத ஜிக்கான ஃபார்முலாவை சார் எழுதி போட்டிருக்க அந்த ஃபார்முலாவிலேருந்து எடுத்து பார்த்துக்கோங்க ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் இதிலேருந்து இந்த ஜி மட்டும் ரெண்டுக்கும் மாறாது எம் ஒன் எம்மு மாறும் ஆரு மாறும் அப்போ என்னென்னு வரும் ஜி இன்ட்டு எம் ஒன் பை ஆர் ஒன் ஸ்கொயர் இஸ்ட்டு ஜி இன்ட்டு எம் டூ பை ஆர் டூ ஸ்கொயர் ஒன்று ஒன்றா சப்ஷூட் பண்ணுங்கள் இந்த ஜி மட்டும் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கிறனால கேன்சல் ஆகிரும் இப்போ எம் ஒன்றை பிரதிக்கிடுங்க ரெண்டு ஆர் ஒன் எவ்வளவு நாலு ஸ்கொயர் ஆர் ஒன் தான் இருக்குது நாலு ஸ்கொயர் இஸ்ட்டு எம் டூ என்ன இருக்குது த்ரீ பை என்ன வரும் செவன் ஸ்கொயர் அப்போ ரெண்டு டிவிடட் பை பதினாறு இஸ்ட்டு மூணு டிவிடட் பை நாற்பத்தொம்போது இதை சுருக்குனா என்ன வரும் நல்லா கவனித்து பாருங்கள் ஒன்று பை எட்டு இஸ்ட்டு மூணு பை நாற்பத்தொம்போது இப்போ இந்த நாற்பத்தொம்போது இந்த பக்கம் வந்துடும் இந்த எட்டு இங்கிட்டு போயிடும் அப்போ என்ன வரும் ஒன்று இன்ட்டு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது இஸ்ட்டு எட்டு இன்ட்டு மூணு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இருபத்தி நாலு இது தான் எதோடைய மதிப்பு ஜிஓன் இஸ்ட்டு ஜி டியூனுடைய மதிப்பு சரியா தேங்க்யூ